வெல்கம் டு சாஜோஸ் லிட்டில் வேர்ல்ட். ஆல்கே ஃபார்ம் ஆகாத ஒரு கிளியர் பாண்ட் எப்படி செட் பண்ணுறன்றது தான் இந்த வீடியோ. சிம்பிள் பாண்ட் பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் டப், அகலமான பிளாஸ்டிக் டப், பிக் அண்ட் ஸ்மால் பெபிள்ஸ். என்கிட்ட இந்த மாதிரி லாவா ராக்ஸ் இருந்ததுனால அக்வேரியம் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன், அது இருந்தனால அது யூஸ் பண்ணிட்டேன். இல்லைனா இந்த கருங்கல் அந்த மாதிரியான பிக் பிக் ஸ்டோன்ஸ் இருந்தால் கூட ஓகே. பிளான்ஸ்க்கு அம்பல்லா பாம்ஸ், ஃபர்ன், மொசைக் பிளான்ட் அண்ட் பெனிவர் இது நாலு சூஸ் பண்ணேன். இந்த பிளான்ஸில் மொசைக் பிளான்ட் தவிர பாக்கி இருக்க மூணு பிளான்ட்டும் தண்ணியிலையும் வளரும், மண்ணிலையும் வளரும், ரெண்டுத்துலேயும் வளரும். இந்த டப்பில் மண் போடாமல் பெபிள்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் மட்டுமே வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பிளான்ஸ் வச்சுருக்க அந்த பாட்ஸில் மட்டும் மண் இருக்கும், அதை தண்ணியில் இமர்ஸ் பண்ணி வைக்கிறப்போ மேலே அதுக்காக மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பெபிள்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இந்த பிளான்ஸ் அண்ட் இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் எலிவேட் பண்ணி கொடுக்கறதுக்காக எம்டி பாட்ஸை இன்வெர்ட் பண்ணி அது உள்ளே வச்சுட்டு அது மேலே இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி என்கிட்ட இருந்த ஒரு குட்டி புத்தா, மினியேச்சர் டாக்கு, அப்புறம் ரெண்டு க்யூட் பாட்ஸ் இருந்தது, இதெல்லாம் வச்சு ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன். ஃபைனலி அந்த வாட்டர் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணியாச்சு. ஏன்னா ஃபிஷ் இருந்தால் மட்டும்தானே அந்த பாண்டுக்கே அழகு. ஒரு புரோக்கன் வைன் கிளாஸோட ஸ்டெம் ரொம்ப நாளாக என்கிட்ட இருந்தது, அதை தூக்கி போட மனசு வரல. அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு நினச்சிருந்தப்போ இந்த கேப்பில் எங்கேயாவது இன்சர்ட் பண்ணலாம் இந்த பாண்ட்லன்னு தோணி அதை இன்சர்ட் பண்ணிட்டேன். அதில் சின்னதாக ஒரு கப் மாதிரி ஒரு பாட் வச்சுட்டு அதில் ஒரு ஏர் பிளான்ட்டை வச்சுட்டேன். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த பாண்டில் ஆல்கே ஃபார்ம் ஆகாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டைரக்ட் சன்னில் இல்லை. நான் ஆல்ரெடி என்னோடய டெரஸில் வச்சுருக்க வாட்டர் லில்லிஸ் அண்ட் அதர் வாட்டர் பிளான்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ரெகுலராக அந்த ஆல்கே ஃபார்ம் ஆகும், அதை நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா டைரக்ட் சன் மட்டும்தான் ப்ரொமோட்ஸ் இந்த மாதிரியான க்ரோத். இந்த பாண்ட் நான் செட் பண்ணியிருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் கீழே அந்த பவழ மல்லி மரத்தோட நிழல் இருக்கிற அந்த ஏரியாவில் தான். ஸோ மார்னிங்ஸ் அண்ட் மேக்ஸிமம் ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் கொஞ்சம் சன்லைட் வரும், அதனால் தே ஒன்ட் பி எனி ஆல்கே க்ரோத். எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு கிளியராக இருக்க அந்த தண்ணி வழியாக நீங்கள் உள்ளே பார்க்குறப்போ அந்த பெபிள்ஸ், ராக்ஸ், அது வழியாக அந்த ஃபிஷ்ஷஸ் உள்ளே போய் வர்றது, அந்த பிளான்ஸ் இதெல்லாம் பார்த்தா அப்படியே ஒரு நேச்சுரல் பாண்டோட எஃபெக்ட் கிடைக்கும். டெய்லி நான் ஒரு 5 மினிட்ஸ் இந்த பாண்ட் கிட்டே வந்து அது உள்ளெல்லாம் இப்படி பார்த்து அந்த ஃபிஷ்ஷை ஸ்விம் பண்ணுறதெல்லாம் பார்த்து கை அந்த தண்ணியில் சில்லுன்னு இருக்கும், அந்த தண்ணியில் கை வச்சா அந்த ஃபிஷஸ்லாம் வந்து நம்மளை தோடும். இப்படியே ஒரு 5 நிமிஷம் அதுக்கிட்ட வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போனால் தான் எனக்கு அந்த டேவே கம்ப்ளீட் ஆகும். சி, ஆஃப்டர் 2 வீக்ஸ் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள், ஆல்கே சுத்தமாக இல்லை, க்ளீன் அண்ட் கிளியரான வாட்டர். என்ன, அந்த மொசைக் பிளான்ட் மாத்திரம் சன்லைட் பார்த்தாதனால கொஞ்சம் சுருங்கி போயிருக்கு. அடிஷ்னலி ஒரு மணி பிளான்ட்டை கூட அதை உள்ளே வச்சுட்டேன். தட்ஸ் ஆல் மை க்யூட் லிட்டில் பாண்ட்.